ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கு நான் உங்களுக்கு பயனுள்ள வீடியோ ஒன்று போடுறேன். வீட்டில் நாங்களே வந்து எங்களோட சுடிதாரா இல்லை சாரி கேட்டுதா அப்படி வந்து நாங்கள் வந்து காப்பை மேக் பண்ணுவோம். இந்த காப்பை மேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து கொட்டன் துணியும் உங்கள்ட்ட இருக்கிற பழைய காப்பும் குழு இருந்தாலே காணும் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். இன்சைட்ல அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு வந்து அந்த கொட்டன் துணியை வந்து உங்களுக்கு உங்களோட ஹாப்பின் அளவுக்கு தான் நீங்கள் வெட்டி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருங்க. வச்சுருந்துட்டு அப்புறம் வந்து குழுவை மூணு வந்து இப்போ நாங்கள் வந்து சம்டைம்ஸ் வந்து சாரிக்கு சுடிதாருக்கு இந்த காப்பு மேல் வடிவாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன டெக்கரேட் பண்ணணும் இல்லை ஏதாவது வந்து ஜுவல்லரிஸ் என்ன அந்த ஒர்க் பண்ணணும்னு சொன்ன காப்பு மேலால் நீங்கள் வந்து அதுக்கு மேலால் இருக்கு அந்த இதுக்கு அந்த குழுவை யூஸ் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு செய்து காட்டேன், இது பேர் செய்துட்டு இதுக்கு மேலால் எப்படி இது என்ன வடிவாக செய்யலாம்னு சொல்லி பார்ப்போமா. குழு அப்ளை பண்ணுங்க லாஸ்ட்டாக. இப்போ நீங்கள் வந்து இப்படி ஒரு காப்பு உண்மையாக வடிவாக இருக்கும். இது வந்து சாரீஸுக்கு சுடிதார் நார்மலாக நாங்கள் வந்து சில நார்மல் சுடிதார்கள் ஓரளவு நார்மலான கொட்டன் சுடிதார்களுக்கெல்லாம் இந்த காப்பு வடிவாக இருக்கும். ஏன்னா நான் வந்து சில நேரம் இதை செய்து பார்க்கணும்னா நிறைய விருப்பம். இப்போ நாங்கள் வந்து ஒரு அரை அரை மீட்டர் துணி கொஞ்சம் இதே மாதிரி கொட்டணும்னு இருப்பது என்ன சொல்கிறோம், நாங்கள் இந்த காப்பு செய்கிறதுக்கு வந்து நாங்கள் கலர்ஃபுல்லாக இருக்கிற துணி தான் நல்லா இருக்கும். பாருங்கள் அந்த துணியை இப்படியான துணியில் நல்லா இருக்கும். அப்படியான துணியில் நீங்கள் அரை அரை மீட்டரில் கொஞ்சம் துணி வாங்கி வச்சிங்கன்னா சம்டைம்ஸ் உங்கள்கிட்ட வந்து காப்பு செய்கிற ஒரு சுச்சுவேஷன் தர என்ன சொல்கிறோம் காப்பு வாங்க இல்லாமல் போயிட்டால் நீங்கள் வந்து இப்படி செய்து கூடணும், இதை கட் பண்ணி விடுங்க அந்த இடையில இடையில. பாருங்க ஒரு அரை மீட்டர் துணி கூட கணக்கா எங்களுக்கு, நாங்கள் வடிவாக காப்பு செய்துட்டு போகலாம். எல்லாருமே இல்லாத இது வந்து எல்லாருக்கும் நிறைய பேர் பயன் ஆயிருக்கும் இந்த வீடியோ. இந்த காப்பு செய்துட்டு பாருங்க இந்த காப்பு எப்படி செய்தனான்னு சொன்னா, இதே நான் இந்த துணியில வச்சு தான் செய்தனேன். இது வந்து இப்போ சில இப்போ பெரிய காப்பி இல்லையென்று கூட சொன்னா அது இருந்தா கூட சில பேருக்கு இல்லை இப்படியான சின்ன சின்ன காப்பி இருந்தா கூட பாருங்க இதை நான் ரெண்டு காப்பியும் ஜாயின் பண்ணி தான் செய்தனான். அதே மாதிரி இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி போட்டு செய்யலாம். இப்போ வந்து இது இன்னும் ஈஸி பாருங்க இன்சைட்ல. நீங்க ஃபர்ஸ்டா வந்து அந்த வடிவா எடுத்துட்டீங்கன்னா இப்ப உங்களுக்கு காப்பு சரியா வரும். பெருசாக நீங்கள் இன்சைடில் குழு ஒட்டோன்மெண்ட்டே இல்லை என்னென்று சொன்னால் நீங்கள் ஃபிட் பண்ணிக்க அந்த காப்பு நிற்கும்.
இது வந்து நீங்க தள்ளி விடணும். நீங்கள் வந்து வாங்கிக்க வந்து ஜுவல்லரிஸ் ப்ளூ அண்ட் வாங்குவோம். இது வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். மற்றது கொட்டன் துணி, கொட்டன் துணி நீங்கள் வந்து நிறைய கலரில் வாங்கி வைத்தீங்கன்னா, நீங்கள் வந்து சில சந்தர்ப்பத்தில் உங்களோட காப்பு வாங்கிலாம் போயிட்டா நீங்கள் வந்து இதை இப்படி செய்துட்டு போடலாம். பாருங்க இந்த காப்பு, இது வந்து சிங்கிளாக இப்போ வந்து நான் ட்ரெண்டு செய்யலை, டைம் இல்லையிருந்து இதை ஒன்று தான் செய்தேன் நான் பெரிய காலத்தில். பார்த்தீங்களா வாவ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். என்னடா இது எல்லாருக்கும் இது பயனுள்ள வீடியோ. நார்மலாகவே லேடிஸுக்கு வந்து இப்போ எனக்கு கூட நான் அங்கேயும் போகிறேன்னு சொன்னால் அதை சாரி என்றா சாரி இந்த கலர் எல்லாரும் போட எனக்கு விருப்பம். அதே அதான் நான் ஆரம்பிக்க அதெல்லாம் போடுறேன் நிறைய. இது வந்து சின்ன காப்பில் செய்தனால் இதை வந்து நான் ட்ரெண்டு காப்பாக செய்தனால் இப்போ வந்து இந்த காப்புக்கு மேலே உங்களுக்கு இன்னும் வந்து நிறைய ஒர்க் பண்ணணும்னு சொன்னால் இப்போ ஸ்டோன்ஸ் ஏதாவது வைக்கணும்னு சொன்னால் வைக்கலாம். சம்டைம்ஸ் இப்போ சில வேலையில் நாங்கள் காப்பு வாங்குறதுக்கு நான் எத்தனையோ கடையெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் சொன்னால் நாங்கள் வந்து எத்தனையோ கடையில் இருக்கிறாங்க, சில வேலை கிடைக்காதே கலர்கள். அப்போ இப்படி செய்து நாங்கள் போடுறவங்கள்ட்ட இருக்கிற காப்பியை நாங்கள் வந்து அதை பயன்படுத்தி கொள்ளலாம். சில சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு சில சந்தர்ப்பத்தில் வாங்கி இல்லாமல் போயிட்டால் நாங்கள் வடிவாக செய்யலாம்.